நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அபோர்ட் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய மிகப்பெரிய ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து விப்ரோ வில்ப் ஹையரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வில்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே வந்து ஒரு எம்டெக் டிகிரியை வந்து பர்சியூ பண்ணலாம் இந்த ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னா பிசிஏ பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு விப்ரோவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் விப்ரோ மட்டும் இல்லை வேறு கம்பெனிஸும் கொடுக்குறாங்க பட் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விப்ரோ ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எம்டெக் வந்து இவங்க வந்து ஒரு ப்ரீமியர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நீங்கள் சொல்லியிருக்காங்க யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கூட வந்து விப்ரோ வந்து டைஅப் வச்சு அந்த டிகிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு நாலு வருஷம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வீக்கெண்டில் வந்து இருக்கும் பெரும்பாலும் ஆன்லைன் மோட்டில் இருக்கும் வீக்கெண்டில் அண்ட் ஃப்ரீ டைமில் தான் வந்து கிளாஸஸ் வந்து யூஸ்வலாக வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த சேலரியை வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நானும் அப்படி தான் குறிப்பிட்ருக்காத ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து பதினை வந்து ஸ்டைஃபண்டு ப்ளஸ் இஎஸ்ஐ வந்து நானூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸாக வந்து ஒரு ஒரு எழுவத்தையாயிரம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செகண்ட் இயரில் வந்து பதினேழாயிரம் பர் மந்த்து ச ஸ்டை ஃபண்டு தேர்ட் இயரில் நைன்டீன் தௌசண்ட் பர் மந்த் ஸ்டை ஃபண்டு ஃபோர்த் இயரில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஸ்டை ஃபண்டு அதுக்கப்புறம் இந்த இந்த நாலு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெசிக்னேஷன் வரும் அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் வரும் அண்டு அப்போ வந்து சேலரி வந்து ஆறு லட்சத்துக்கு மேலே இருக்கும் பர் இயர் பர் ஆனம் வந்து ஆறு லட்சத்துக்கு மேலே இருக்கும் சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்டு வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எம்டெக் டிகிரி வந்து ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை விப்ரோ அண்டு குரூப் லைஃப் இன்சூரன்ஸு அது வந்து ஒர்த் வந்து ஃபோர்டீன் லேக்ஸு அதுக்கப்புறம் வந்து குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அது ஒர்த்து டுவெல் லேக்ஸு ஸோ இது எல்லாமே வந்து அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பாண்ட் இருக்குது அதாவது இந்த ஃபோர் இயர் எஜுகேஷன் ப்ளஸ் ஐ மீன் ஒர்க் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஃபிஃப்த் இயர் அஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி இந்த மொத்தம் அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட்டு வந்து சைன் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து ஸோ அந்த பாண்ட் டியூரேஷன் வந்து அறுபது மாதம் அதாவது அஞ்சு வருஷம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதுதான் வந்து லாஸ்ட் டே டு அப்ளை ஓகே ஸோ தோஸ் ஒர் எலிஜிபிள் அண்ட் வில்லிங் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி வந்து சொல்லுவாங்க அண்டு அண்ட் அது வந்து ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி வழியாக பின்னாடி லெட்டர் வந்து உங்களுக்கு தகவல் வந்து வரும் ஸோ கம்மி டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த் அண்ட் டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மியர் பாஸ் போதும் இதில் வந்து எந்த பர்சன்டேஜ் கிரைடீரியாவும் சொல்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அல்லது சிக்ஸ் ஜிபிஏக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா ஸோ மினிமம் ஆஃப் சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் சிக்ஸி ஜிபிஏ கிராஜுவேஷனில் அண்ட் என்னென்ன டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாடிஸ்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து எலிஜிபிள் இயர் ஆஃப் பாசிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும்தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அண்டு வேறு என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாவது வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்டு எஜுகேஷன் கேப் வந்து கேப் இந்த எஜுகேஷன் வந்து மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா பித்வின் பிட்வீன் டென்த் அண்ட் கிராஜுவேஷன் அதே சமயத்தில் கிராஜுவேஷனில் வந்து எந்த கேப் இருக்கக்கூடாது அது த்ரீ இயர் கிராஜுவேஷனை வந்து மூணு வருஷத்துலேயே கட்டாயம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் எஜுகேஷன் எல்லாமே வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கும்போது கரண்டில் இப்போ ப்ரெசென்ட்டாக படிச்சுட்டு இருக்கவங்க கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் ஆஃப் ஒன் ஆக்டிவ் பேக்லாக் அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து ஜாயினிங் அப்போது எந்த அரியர்ஸும் இருக்கக்கூடாது இப்போ இந்த ப்ராசஸ் அப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு ஆக்டிவ் பேக்லாக் இருக்கலாம் ஆனால் ஜாயின் பண்ணுறப்போ இந்த அரியரசு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கடைசி த்ரீ மூணு மாதத்தில் வந்து விப்ரோவோட ப்ராசஸ் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தா அவங்களும் வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்புறம் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதெல்லாம் வந்து ஓகே இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்டு அப்புறம் பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் தான் சரிங்களா இன்டர்வியூ ப்ராசஸ் அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எண்பது நிமிஷம் இது வந்து அந்த அதில் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அறுபது நிமிஷம் அதில் வந்து வேர்பில் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி கொஷின்ஸ் அனாலிட்டிக் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி கொஷின்ஸ் குவான்டிடேட்டிவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி கொஷ்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்டிடேட்டிவ் அண்டு அனலிட்டிகல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது வேர்பிலை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது வீடியோஸ் இல்லை பட் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் வந்து வேர்புல் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ எல்லா ரெலவெண்ட் வீடியோஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டான லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒன் ஹவர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கனா ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு ஒரு எசரேட்டிங் மாதிரி வந்து அது வந்து இருபது நிமிஷம் சரிங்களா ஸோ மொத்தம் எயிட்டி மினிட்ஸ் டியூரேஷன் டெஸ்ட்டு இதில் யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ பின்னாடி லேட்டர் டேட்டில் வந்து அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க அது வந்து தி பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க இட் இல் பி அ டிப்பிக்கல் ஒரு டெக்னிக்கல் ஹெச்ஆர் இன்டர்வியூ ரவுண்டை தான் வந்து அவங்க அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஹவு டு அப்ளை லிங்க் டு அப்ளை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சூப்பர் செட் பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறாங்க சூப்பர் செட் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து யார் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸு அதுக்கப்புறம் வந்து ஜாப் சீக்கர்ஸ் அப்புறம் காலேஜஸ் இவங்க மூணு பேரையும் வந்து கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் இது ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விப்ரோக்காக தனியாகவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கும் லிங்க் கீழே இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இல்லாட்டி நான் குயிக்காகவே வந்து இதே வீடியோவில் குயிக்காக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ சூப்பர் செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ட்ர பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளையான்னு கேட்கும் ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிஸ்ட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பேர் பிறந்த தேதி ஜெண்டர் காலேஜ் பிரைமரி இமெயில் அட்ரெஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரைமரி இமெயில் அட்ரெஸை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து இனிஷியலாக வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எக்ஸாம் அந்த மாதிரி டைமில் தான் வந்து மெயில் அனுப்புவாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எல்லா என்ட்ரியும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க பிகாஸ் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இந்த ப்ரைமரி இமெயில் ஐடி பர்சனல் இமெயில் ஐடி காலேஜ் ஜெண்டர் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கங்க சேவை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோட் அனுப்புவாங்க அந்த கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணி பர்சனல் ஐடி வேறு ஐடி கொடுத்துருந்திங்கன்னா ரெண்டுமே நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கெரியர் பிளான்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டு கே கொடுப்பாங்க அது 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 இந்த இட்ஸ் நாட் சம் சாரி அது வந்து இட்ஸ் நாட் வெரி ரெலவென்ட்டு அது நான் அடுத்து நான் காமிச்சிடறேன் அப்புறம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களோட ரெசியூம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கெரியர் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுப்பாங்க இது வந்து இந்த ப்ராசஸ்க்கு அவ்வளோ ரெலவெண்ட்டு கிடையாது ஸோ நீங்கள் உங்களுக்கு எது சரியாகப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெசியூமை அப்லோட் பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது எரர் வந்துன்னா உங்கள் ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வந்து நீங்கள் ஆன்லைன் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான் சரிங்களா உங்கள் ரெசியூமே வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கரண்ட் எஜுகேஷன் அது அந்த டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன ப்ரோக்ராம் என்ன பிரான்ச்சு பேட்ச் ஆஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ கரண்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் ப்ராப்ளி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏதோ ஒரு டேட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடியும் அதெல்லாம் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது இன்ஸ்டியூஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கொடுங்க அப்புறம் ஏதாவது அரியர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்பாங்க என்னென்ன எந்த சப்ஜெக்ட் கூட எத்தனை சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்க கேட்பாங்க ஸோ ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃபைனலி லைக் கிளாஸ் டுவெல்த் அண்ட் க்ளாஸ் டென்த் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து எதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அது இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் விண்டோ வந்து வரும் ஸோ இது வந்தால் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் செட் ப்ரொஃபைலில் மறுபடியும் லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும் ஸோ இதில் அதில் வந்து இந்த விப்ரோ விழுப்பம் காமிச்சது அப்படின்னா இட் மீன்ஸ் தட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் அதர்வைஸ் இது 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 முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த மெயிலும் சென்ட் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த ப்ராம்ப்ட் விண்டோ வரும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஸோ இட் மீன்ஸ் தட் யுவர் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதீங்கன்னா Please do subscribe to the channel. Thanks for watching the video. Have a great day.